हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। आरभ्य बाल्यात् प्रभृति प्रेम भक्तिं जनार्दने सिद्धिं च परमां प्राप्ताः ध्रुवे कायाधवादयः। சிறு வயசுலேருந்தே பிரேம பக்தி என்கிறது சில பேர்களுக்கு வந்துடுறது. அந்த பிரேம பக்தியில அவ சித்தியையும் அடையிறா. இதற்கு உதாரணம் துருவன் பிரகலாதன் முதலியவர்கள். பாலானாம் நிர்மலே சித்தே விஸ்வாசோ ஜாயதே திருடா அத சத் சங்கதிஸ்தேஷாம் சபலா பவதி துருவம். குழந்தைகளுடைய சித்தம் ரொம்ப நிர்மலமானது, இன்னசென்டானது. அப்படிப்பட்ட அந்த சித்தத்துல பக்திங்கிறது சரளமா வரும். திருட விசுவாசமும் ரொம்ப சரளமா வந்துடும் குழந்தைகளுக்கு. அதனாலேயே குழந்தைகளுக்கு சத்சங்கம் என்கிறது சபலமாகக்கூடிய ஒரு விஷயம்தான். குழந்தைகளுக்கு சத்சங்கம்ங்கிறது ஒன்றும் சிரமப்படுத்தி அவன் மேலே ஏத்த வேண்டிய விஷயம் இல்லைங்கிறது நமக்கெல்லாம் அனுபவம். குழந்தைகளை சத்சங்கத்துக்கு அழைச்சின்னு வந்தால் போகிறோம். கோவிலுங்கிறதோ குளங்கிறதோ பஜனைங்கிறதோ புறப்பாடுங்கிறதோ இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பிரவச்சனங்கிறது உட்பட இது எல்லாமே குழந்தைகளுக்கு சுவாபாவிகமாக பிடிச்சி வர விஷயமா இருக்கு. முதல் முதல்ல இதில் பழக்க ஆரம்பித்தோம்னா மற்றதெல்லாம் கூட கொஞ்சம் சிரமப்பட்டு ஏற்றி தான் வருது. மற்றதுன்னு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எல்கேஜி யூகேஜின்னு அனுப்புகிறோம் குழந்தைகளை அப்படின்னா முதல் ஒரு 10 நாளைக்கு அழறது. சில குழந்தைகள்லாம் 6 மாதம் அழுவும், சில குழந்தைகள் 1 மாதம் வரைக்கும் அழுதுண்டே இருக்கும். அதெல்லாம் வந்து சிரமப்பட்டு வரக்கூடியதாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த மார்க்கம் இருக்கு பார்த்தேடா, சத்சங்கம் பக்தி மார்க்கங்கிறது. எங்கேயாவது சித்திர உற்சவம் போகலாம், பெருமாள் குதிரை வாகனத்தில் வரார் அப்படிலாம் அழைச்சிட்டு போனால் குழந்தைகளுக்கு சுபாவமாகவே அதெல்லாம் வந்துடும். அவளுக்கு வேண்டியது அதுதாங்கிற மாதிரி அது சுபாவமாகவே வந்துடுறது. ஆனால் சின்ன வயசுல அதை பழக்காத போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டீன்ஸுக்கு வருது குழந்தைகள், அப்போ இந்த சத்சங்கத்துக்கு அழைச்சின்னு வரோம் அப்படின்னா அது அவ்வளோ வரது இல்லைங்கிறதையும் பார்க்குறோம். ஒரு 12 வயசை தாண்டியாச்சுன்னா போகலாமாப்பா பஜனைக்கு அப்படின்னா போகணுமா என்னத்துக்கு, அந்த ஒரு தன்மை வந்துடுறத பார்க்குறோம். காலேன கிரியதே மர்த்தியா பராகோ வாயுனா யதாயா அகஸ்மாத் லப்யதே ஹ்யத்ர சுபதா சாது சங்கமாக. எதிர்ச்சியா சத்சங்கம் அப்படிங்கிறது லோகத்துல மனுஷியாளுக்கு கிடைக்கிறது மங்களமயமாக இருக்கு. சாதுனாம் சங்கமேனைவ சாதுர்பவதி பாலகா துஷ்டானாம் சங்கமேனாபி துஷ்டோ பவதி ஸ்புடம். சாதுக்களுடைய சங்கத்தினால ஒரு குழந்தை சாதுவாருது, துஷ்டர்களுடைய சங்கத்தினால ஒரு குழந்தை துஷ்டனாகவும் ஆறுது. ஆக ஒரு குழந்தைங்கிறது சங்கத்தினால சாதுவாகிறதோ துஷ்டமாகிறதோ நிச்சயமாகவும் இருக்கு. பிதிருப்யாம் பாலகானாம் தூ கர்த்தவ்ய சாது சங்கமாக அந்யதா பிதரௌ தேஷாம் துரோகிணௌ நஹி சம்சயஹ. தாய் தந்தையர் என்று இருந்தால் என்னத்த குழந்தைகளுக்கு பண்றாளோ பண்ணலையோ முதல் காரியமா அந்த குழந்தைகளை தலையான கடமையா சத்சங்கத்துல பழக்க வேண்டியது. இதை பழக்காத தாய் தந்தையர்கள் வேற என்னத்த அந்த குழந்தைகளுக்கு பண்ணாலும் அவர்கள் துரோகிகள். கடுமையான வார்த்தை. கஷ்டிதாசீது பாலகஸ்து நாம் தன்ய இதி ஸ்ருதகா விவேகி திருட விஸ்வாசா சுந்தரோ லோகரஞ்சகா. ஒரு குழந்தை இருந்தான், அவனுக்கு தன்னா என்று பெயர். சுவாபாவிகமாகவே விவேகி, அழகான குழந்தை,
நல்ல பண்புகள் அவன் பண்புகளால உலகத்தை ஆக்கிரமிக்கிறவன். ச ஏகதா ததர்ஷாபி யதிம் ஸ்வகிருஹம் ஆகதம் சிஷ்யமண்டல சம்சேவியம் ராமானந்தம் ஜகத்குரு. ஒருமுறை தன்னுடைய ஊருக்கு ராமானந்த சுவாமிகள், ஜெகத்குரு ராமானந்த சுவாமிகள் வந்திருந்ததை பார்த்தான். சிஷ்யர்கள் எல்லாரோடையும் ராமானந்தர் வந்திருக்கிறார். பிதிருப்யாம் சகிதோ பாலா பத்தாஞ்சலி புட்டஸ்ததாய பிரணநாம யதீந்திரம் தம் விஸ்மயாயத வீக்ஷணாய. தாய் தந்தையர்களோட அவரை போய் தரிசனம் பண்ணான், அஞ்சலி செய்து கொண்டு விழுந்து சேவிச்சான். விஸ்மய ஆயத வீட்சணா, ஆச்சரியத்தினால அவன் கண்கள்லாம் அப்படியே மலர்ந்திருக்கு. தஸ்மின்னேவ கிருஹே யோகி பிக்ஷாயை பிரார்த்தித்தோ மகானு விஷ்ணோஹோ ஆராதனம் சக்கரே ராமானந்தோ யதா விதி. ஸ்ரீ ராமானந்த சுவாமிகள் பகவத் பூஜை பண்ணார் ரொம்ப விசேஷமாக. தத்சர்வம் ஸ்ரத்தையா திருஷ்ட்வா பாலகா பிரேமபூர்வகம் சாலக்ராமம் யயாச்சேச்சே பூஜாம் கர்த்தும் தினே தினே. குழந்தையான தன்னா அவர்கிட்ட போய் அடியனுக்கும் சாலக்ராமம் வேணும் என்று கேட்டான். அவர் பூஜையெல்லாம் பண்ணுறது பார்த்த உடனே அதில் ஆசை வந்தது. அதான் சொல்கிறேனே, இதிலெல்லாம் ஆசைங்கிறது குழந்தைகளுக்கு சுவாபாவிகம். பூஜையெல்லாம் பண்ணுறதை பார்த்தா தானும் பூஜையை பண்ணோம், கோவிலில் புறப்பாடெல்லாம் நடக்கிறத பார்த்தா தானும் புறப்பாடெல்லாம் பண்ணோம், புறப்பாடெல்லாம் பண்ணலாம் அப்படின்லாம் ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். குழந்தை அது நேச்சுரலாக அந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய விஷயம் அது. அதனாலேயே சாலக்கிராமம் வேணும்னு போய் அவர் எடுத்துன்னு இருக்கிறது சாலக்கிராமம் தான். சாலக்கிராம பூஜையை பார்த்தது தனக்கும் சாலக்கிராம பூஜை பண்ணணும்னு ஆசை வந்தது. தன்யஸ்ய பரமாம் பக்திம் விலோக்கிய யதி புங்கவா கிருத்வா மந்திரோபதேசம் சே சாலக்கிராமம் ததௌ மகான். தன்னாவனுடைய பக்தியை பார்த்துட்டு இதி சிரேஷ்டரான ராமானந்தர் மந்திரோபதேசம் பண்ணார், சாலக்கிராமத்தையும் கொடுத்தார். பிரஸ்திதே தீர்த்த யாத்திராயை ராமானந்தே ஜகத்குரௌ தன்யஸ்ச சுகிருஹே திஷ்டன் பூஜையாமாஸ கேசவம். ஸ்ரீ ராமானந்தர் மேல தீர்த்த யாத்திரைக்கு கிளம்பி போயிட்டார். தன்னா தன்னுடைய கிரகத்துக்கு அந்த சாலக்கிராமத்தை எழுந்துருள பண்ணி எடுத்துட்டு வந்து சாலக்கிராமத்தை பூஜை பண்ண ஆரம்பிச்சான். விவிக்தம் ஸ்தானம் ஆகத்திய சாலக்கிராமம் நிதாய கபாட்ட பந்தனம் கிருத்வா பூஜார்த்தம் உபசக்கிரமே. இன்னைக்கு அவனுக்கு ஒரே குதூகலம், நீ கால வேலையிலேருந்தே சாலக்கிராம பூஜை பண்ண போறேன், சாலக்கிராம பூஜை பண்ண போறேன். எழுந்துட்டு பிராதஸ்நானம் பண்ணி ராமநாமம் சொல்லிட்டேன். சாலக்கிராம பூஜைக்கான சம்பாரங்கள் சாமக்ரிகள்லாம் எடுத்துட்டு வந்து தீர்த்த பாத்திரம், அதுக்கப்புறம் இன்னும் அர்க்கிய பாத்திரம் முதலியவைகள்லாம் பார்த்துருக்காரு இல்லையா, சுவாமிகள் பண்ணி பார்த்துருக்கான். எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து அழகா வச்சு ரொம்ப விசேஷமா சாலக்கிராமத்துக்கு அபிஷேகங்கள்லாம் பண்றான். அர்க்கியம் பாத்தியம் எல்லாம் கொடுக்குறான். கபாட்ட பந்தனம் கிருத்வா பூஜார்த்தம் உபசக்கிரமே. அர்க்யபாத்யாதிகம் தத்வா சம்ஸ்நாப்ய ச யதா விதி அலம்சகார சானந்தம் புஷ்பே சந்தன குங்குமை. அழகா சந்தனம் அப்புறம் குங்குமம் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணான். சாலக்கிராமத்துக்கு மேலே அர்ச்சனை பண்ணான். மேலே என்ன பண்ணான் அப்படின்னா கபாட்ட பந்தனம் கிருத்வா நேவேத்தியம் போது தர போடுறத பார்த்துருக்கான். இவனும் தர போட்டுருந்தான். அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், தர போட்டுட்ட உடனே ராமானந்தர் தர போடுவார் பூஜையில் நைவேத்தியம் பொழுது. தர போட்ட உடனே உள்ள சாலக்கிராமத்துலேருந்து ஸ்வயம் ராமரே வந்து இந்த நைவேத்தியத்தெல்லாம் சாப்பிடுவார் அப்படின்னு அவனா நினச்சிட்டு இருக்கான். அதனால இன்னைக்கு அவன் தர போட்டுண்டு இப்படி பார்க்கறான். ரோட்டியும் நிவேதயாமாசே பாலகா பிரேம பூர்வகம் தேவோன பட்சயா மாசே தன்யோபி பிரவுரோத சேகே. ரொட்டிய பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணான் சாலக்கிராம எம்பெருமானுக்கு. பிரேமையோட கூட நைவேத்தியம் பண்றான், ஆனா
இவன் நினைச்சா மாதிரி அந்த ராமசால கிராமத்திலேருந்து ராமர் வரல. இவன் உடனே அழ ஆரம்பிச்சுட்டான். துதர்த்தம் ரச்சிதாம் ரோட்டீன் ஜனன்யைவ மம பிரபோ ந பட்சயசி கிம் நாதா மயா தத்தாம் இஹாதராது. ராகவா, உங்களுக்காக தான் அம்மா இந்த ரொட்டியை பண்ணியிருக்கா, இங்க சாப்பிட மாட்டேங்கிறே, ஏன் எனக்கு பிரேம போர்லையா? குடமிஸ்ரம் கிருதம் சாஸ்தி துக்தஞ்சேதம் கிருஹாண போகோ க்ஷுத் க்ளாந்த ஜடரோசித்வம் காலக்ஷேபேண கிம் கிருதா. நொட்டி ரொட்டியில நெய் சக்கரையெல்லாம் கலந்துருக்கு, இதை தவிர க்ஷீரமும் இருக்கு, இதெல்லாம் சாப்பிடணுமே, இல்லாத போனோம்னா தொப்ப பசிக்கும். அவ அம்மா அவன்கிட்ட சொல்றதெல்லாம் சொல்றான் ராமர்கிட்ட, தொப்ப பசிக்கும், நேரம் ஆக்க கூடாது, சமத்தா வந்து சாப்பிட்டுடணும் சரியா. மமைவ குருநாதத்தம் அஸ்னாசி பலமபி அஹோ மயா தத்தாம் இமாம் ரோட்டீங் பகவன் கிம் உபேட்சசேகே. என்னோட குருநாதர் கொடுத்தா மட்டும் சாப்பிட்றேள், அதுவும் அவர் என்ன நைவேத்தியம் பண்றார், பழங்கள் தான் நைவேத்தியம் பண்றார், அதை சாப்பிட்றேள். நான் வந்து இப்போ ரொட்டிலாம் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்காக, இதை சாப்பிட மாட்டேங்கிறளே. பலம் சே சபரி தத்தம் புரா பட்சிதவானசி இதி மாத்ராபிகதிதம் சுதம் தே சரிதம் மயா. சபரி வீட்டுக்கு தேடிண்டு வந்து கதவை தட்டி சபரி கிட்டேந்து பழம் வாங்கி சாப்பிட்டேள்னு அம்மா சொன்னாளே, இங்க வந்து ஏன் ரொட்டியை மட்டும் சாப்பிட மாட்டேங்கிறளே. இத்யுக்த்வா பாலகோ தன்யா திருட விஸ்வாச பூர்வகம் பிரதீட்சமானா ஸ்ரீநாதம் சுஸ்வரம் பிரருரோத. தன்னா திருட விசுவாசத்தோட கூட ராமர் வருவாரோ ராமர் வருவாரோன்னு காத்துன்றது, ராமர் வரலன்னு உடனே போன கதற ஆரம்பிச்சான். ரொம்ப விரகம் ஜாஸ்தியா போயிடுது. பகவான் கருணா சிந்து பாலபக்தி வசீகிருதா ஆவிராசீத் ஜெகநாதா ஜானகி பதிராதராத். கருணா சிந்துவான பகவான் இந்த பாலகனுடைய பக்திக்கு வசமாகி அங்கேயே ஆவிர்வாவம் ஆயிட்டார் அந்த குழந்தைக்கு எழுத்தாப்ல. அதசி குசுமாபாசா சரசீருகலோச்சனா உபவிஷ்ய ஆசனே தத்ரே சுப்ரசன்னா அபவத் பிரபு. நீலமேக ஷியாமளன் நளின லோச்சனம் அப்பேற்பட்ட ஸ்ரீராமர் அங்க வந்து ஆசனத்துல உட்கார்ந்துட்டார், சுப்ரசன்னனானார் அந்த குழந்தைக்கு. தம் திருஷ்ட்வா புருஷஸ்ரேஷ்டம் ராமம் தேவசிகாமணிம் ரோட்டி மாதாய சானந்தம் பிரததௌ பாலகஸ்வயம். ராமரை பார்த்த உடனேயே சந்தோஷம், அந்த ரொட்டியை எடுத்து ராமர் கையில கொடுக்கறான், சகஜமா கொடுக்கறான். வந்திருக்கிறவர் எல்லா ரொம்ப பெரிய பெரிய சாதகாலுக்கு கூட துர்லபமானவர், பேர்பட்டவர் நமக்கு வந்துவிட்டாரே அப்படின்னு ஒரு பிரமிப்பு இன்பு எதுவும் இல்லை. என்னவோ நம்ம கூட்ட அவர் வரதானே வரணும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சகஜமான இந்த ரொட்டியை எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சான். ராமரும் அந்த ரொட்டியை சாப்பிட ஆரம்பிச்சார் என்று அழகான கதை. இதே கதை தான் நாமதேவர் கதையும். நாமதேவ சரித்திரத்திலையும் இதுதான் வருது, தன்னா சரித்திரத்திலையும் இதுதான் வருது. என்ன பக்தனுடைய பாவம், அதாவது பூஜை பொழுது பகவான் வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற பாவம் நிறைய பக்தாளுக்கு வரவும் கூடும். அது உத்கிருஷ்டமா போகும் பொழுது பகவான் தரிசனம் கொடுக்கறதுங்கிறது நடக்கவும் நடக்கும். அதனால இது வந்து ரெண்டு பேர் சரித்திரத்தில் நடக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனால் ஒரு விஷயம், என்ன விஷயம் அப்படின்னு, இந்த ரெண்டு சரித்திரத்திலையும் ஒரு வித்தியாசம் பார்த்துக்கலாம், ஒரு அழகான வித்தியாசம். இதுவரைக்கும் நடந்த சரித்திரம் ரெண்டு பேருக்கும் சமானமான சரித்திரம். இதுக்கு மேல பாருங்க ஒரு சுவாரஸ்யம் தன்னாவோட விஷயமா,
தன்யேன பாலகே நைவே தத்தாம் ரோட்டிம் அசேஷதா அபக்ஷயது பிரேம பூர்வம் அயோத்யாதிபதி பிரபு. இப்படி ஆசையா ரொட்டியை கொடுத்தான் குழந்தைன்னு உடனே அந்த ரொட்டி எல்லாம் வாங்கி ராமர் சாப்பிட்டா அசேஷேனச்ச ரோட்டியும் தான் முழுசா சாப்பிட்டாராம். விலோக்கிய பாலகோ தன்யா ருரோத புனரேவச்சே சஹசா ரகுநாதோபி சுவாங்கம் ஆரோக்கிய தம் சிசும். மறுபடியும் தன்னா அழ ஆரம்பிச்சான். அழக்கூடிய அந்த குழந்தைய எடுத்து தன்னோட மடியில வச்சு விட்டார் ராமர். பப்ரச்ச சாந்தோயன் பிரேம்னா கிமர்த்தம் ரோதிஷீதி ஏன்பா அழற என்று ராமர் கேட்கிறார். அப்ரதா எய்வமே கிஞ்சித் புக்த்வா ரோட்டீம் ச சர்வசஹ கிம் ரோதிஷீதி மாம் த்ருஷ்ட்வா பிருச்சஸ்யேவம் ப்ருதா விபோ பிரபோகோ. உடனே அவன் அழுதுண்டே சொன்னான், நீங்களே ரொட்டியை சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம் கூட கொடுக்கவே இல்லை, பிரசாதமே எனக்கு வரலையேன்னு அழறேன் அப்படின்னு அவன் சொல்றான். இத்தியுக்த்வா புனரேவாசௌ ருரோதசஹி பாலகஹ சாந்த்வயாமாஸ தம் புத்தம் ஆஸ்ரிஷ்ய பிரேமபூர்வகம். உடனே அந்த குழந்தைய ஆலிங்கனம் பண்ணிட்டு அவனை சமாதானப்படுத்தினார் ராமர் பிரேமையோட கூட. சஹசா ஜானகி தேவி தத்ர ஆகத்ய ஸ்வயம் ததா கிருபயா பிரததௌ ரோட்டீம் ஸ்வகரேணைவ கல்பித்தாய. ஜானகி தேவி என்ன பண்ணா அப்படின்னா கிருபையோட கூட அவ கையாலேயே தட்டின ரொட்டிய அந்த குழந்தைக்கு கொடுக்கறா. ஸ்வீகிருத்திய ரோட்டீம் சானந்தம் தத்தாம் பிரேம்ணைவ சீதையா தத்ரைவ பக்ஷயாமாஸ பாலகா சந்நிதௌ தயோஹோ. சீதாராமாளுடைய சந்நிதியிலேயே அந்த ரொட்டியை அழகா சாப்பிட்டான். அந்த ரொட்டி பிரசாதத்தை குழந்தை சாப்பிட்றான். ரோட்டி பட்சண மாத்திரேண சர்வஜோ பவதர்பகா கீர்த்தனம் கர்த்துமாரேபே மதுரைஹி லலிதைஹி பதைஹி. ரோட்டி பட்சண மாத்திரேண இந்த ரொட்டியை சாப்பிட்டான அந்த குழந்தை, அதுலேயே அவனுக்கு வந்து அவனுடைய பாவம் சுத்தமாயிடுச்சு. பரம ரசிகனாக ஆயிட்டான். மதுரமான லலிதமான கீர்த்தனைகள்லாம் சீதாராமாள் மேல பாட ஆரம்பிச்சான். ஒரு முக்கியமான கவி தன்னாங்கிறவன். ஜகதா பிதரௌ தௌச்ச பிரேம வாத்சல்ய சயுதோ பாலகம் லாலயந்தௌ தம் பரமம் சுகம் ஆபத்து. ஜகத்பிதா ஜெகன்மாதா சீதாராமாள் வாத்சல்ய பிரேமையோட கூட அந்த குழந்தையை லாவணை செய்தார்கள். அந்த குழந்தைய லாவணை செஞ்சு இவர்கள் பரம சௌக்கியத்தை அடைஞ்சார்கள். சீதையா லாலிதா பாலஹா தொகுது லவகுஷானுஜா சார்த்தமேவஹி தன்னாம தன்ய பிதிருமதாம்பரா. சீதையால் லாலனை பண்ணப்பட்ட குழந்தை லவகுஷாளுடைய தம்பி ஆயிட்டான். அவனுடைய பெயர் அன்வர்த்தமாச்சு, அதாவது அவருடைய பெயர் வந்து சபலமாச்சு. பெயர் என்ன? தன்னா. சம்ஸ்கிருதத்தில் தன்யா தன்யன் அவன் பெயர். தன்யன் தன்யனானான் என்று இது தன்னாவனுடைய சரித்திரம், அழகான சரித்திரம். அடுத்தது துளசிதாசனுடைய சரித்திரம், திவ்ய சரித்திரம். துளசிதாஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், ராஜாபூர் அல்லது ராயாபூர்ல பிறந்தவர். பால்யத்திலிருந்தே ஸ்ரீராமரிடத்துல அச்சஞ்சலமான பக்தி உடையவர். பால்யத்திலேயே அவர் ராம தரிசனம் பண்ணணும் என்பதற்காக சித்திரக்கூட்டத்தில் போய், ராயாபூர் பக்கத்தில் தான் சித்திரக்கூட்டம், அந்த சித்திரக்கூட்டத்துக்கு போய் அங்கே நிறைய ராமநாமம் சொல்லிட்டு சித்திரக்கூட்டத்திலேயே சத்காலக்ஷேபம் நடத்திட்டு இருந்தார்.
சித்ரகூட கிரிங்கத்வா தீவிரம் கிருத்வா தபோ மகத் சுதுர்லபம் சுராணாம் சேகேகே சுதுர்லபம் சுராணாம் சேகேகே பிராபஸ்ரீ ராமதர்சனம். ராமானந்த சுவாமிகளுடைய பிரசிஷ்யர் துளசிதாஸ் நரஹரி ஆனந்தர் அப்படிங்கிற ஒரு மகந்த், ராமானந்தருடைய நேர் சிஷ்யர், அவரிடத்துல துளசிதாஸ்க்கு பிரதிபத்தி, துளசிதாஸ் அங்கதான் ராமநாம உபதேசம் பெற்றவர். நரஹரி ஆனந்தர் வாழ்ந்த இடம் வாசஸ்தானம் சித்திரக்கூட்டம். இன்னைக்கு அவரோட ஆசிரமம் இருக்கு சித்திரக்கூட்டத்துல. அங்கதான் துளசிதாஸுக்கு நாமோபதேசம் ஆச்சு. மே புனி நிஜ குரு சன சுனி கதாசோ சூக்கர் கேத்து சமுஜி நகி தசி பாலுப்பன் தபு அதிரஹே ஊ அச்சேத். சூக்கரக்ஷேத்திரம் இங்க வராக சன்னிதி இருக்கு, ஸ்ரீ வராக க்ஷேத்திரம். அங்கதான் குருநாதருடைய ராமாயண பிரவச்சனம் நடக்கும். நான் சிறு குழந்தையா இருக்கும் பொழுது அங்க ஸ்ரீமத் ராமாயண சிரவணம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு ராமச்சரித்த மானசிலேயே துளசிதாஸ் சொல்லுகிறார். பால்யாத் பிரபுதி ராமரிடத்துல அச்சஞ்சலமான பக்தி உடைய இந்த மகான் சித்திரக்கூட்டத்திலேயே ராம உபாசனை பண்ணார் பரம ராம பக்தராக. அத ராமாக்ஞையா காசீம் தத்வா கங்கா தடே பிரபு நிவசன் சாதுபிஹி சாகம் சகார ஹரி கீர்த்தனம். அத ராமாக்ஞையா காசீம் தத்வா, ரகுவீரனுடைய ஆக்ஞையினால அங்கிருந்து காசிக்கு போனார். சிறு வயசுலேயே வாரணாசிலேயே இருந்தவர், அங்கதான் வேதாத்தியனம் பண்ணவர். அவர் வாழ்க்கையிலேயே மூணு ஊர் தான் இருக்கு. அஞ்சாறு வருஷம் சித்திரக்கூடத்தில் இருப்பார், அப்புறம் ஒரு அஞ்சாறு வருஷம் வாரணாசியில் இருப்பார், ஒரு அஞ்சாறு வருஷம் அயோத்தியாவில் இருப்பார். மாற்றி மாற்றி சுற்றிட்டு இருப்பார். அந்த மூணு ஊர் தான் தெரியும் இருக்கு. இதில் பார்த்தேன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அவர் எங்கே வாசம் பண்ணாருங்கிற ஸ்தலம் இனி வரைக்கும் இருக்கு. இப்போ நம்ம அயோத்தியாவில் இருக்கோம். அயோத்தியாவில் துளசி ஸ்மாரக பவன் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. இன்னைக்கு அது வந்து வாஸ்தவத்தில் அது கவர்மெண்டோட இடம், கவர்மெண்ட் பார்த்துக்கிறது. துளசிதாஸ் அயோத்தியாவுக்கு வந்து வாசம் பண்ணுற இடம் அது. இன்னைக்கு அது பெரிய ராமாயண ரிசர்ச் சென்டராக இருக்கு, ராமாயண புஸ்தகாலயம் இருக்கு, அப்புறம் வந்து ராமாயண சம்பந்தப்பட்ட சித்திரங்கள் சிற்பங்கள், ராமாயண ஜியோகிராஃபி இதெல்லாம் ஸ்மாரக பவனில் இருக்கு. இங்கே மாடத்தில் 366 நாளும் அயோத்தியாவில் ராமாயண நாட்டகம் நடக்கும். துளசி ஸ்மாரக பவனில் 366 என்னைக்கு போனாலும் நடக்கும். ராத்திரி போனேன்னா ராமாயண நாடகம் பார்க்கலாம். அது மாதிரியான இடம் அது. அந்த துளசி ஸ்மாரக பவனுக்கு அருகாமையில் அதுக்கு இமீடியட்லி பக்கத்தில் துளசிதாஸ் வாசம் பண்ண கிரகம், வாசம் பண்ண கிரகம் அங்கே இருக்கிறதுனாலயே அந்த இடத்துல இவா இதை அமைச்சா, ஸ்மாரக பவன் அமைச்சா கவர்மெண்ட்ல. இதே மாதிரி வாராணசியிலையும் அவர் வாசம் பண்ண இடம் இருக்கு, துளசி குட்டி இருக்கு, சித்திரக்கூட்டத்திலையும் இருக்கு. இந்த மூணு இடத்துலையும் மாத்தி மாத்தி இருப்பார். மூணு இடத்துலையும் ராமச்சரித்த மானசு எழுதினார், மூணு இடத்துலையும் ராமச்சரித்த மானசு எழுதினார். இன்னும் சொல்ல போனா சில பேர்லாம் என்ன சொல்றா, துளசி ராமாயணத்தை ரொம்ப ஆராய்ச்சி பண்றவா, மூணு கிரந்தம் பண்ணாருங்கிறா. சிவபார்வதி சம்பாஷணையா ஒரு ராமகதை, அது வாராணசியில் எழுதினார். அதுக்கப்புறம் புஷுண்டி கருட சம்பாஷணையா ஒரு ராமகதை, அது வந்து சித்திரக்கூட்டத்தில் எழுதினார். யாக்கியவல்க்கிய பரத்வாஜ சம்பாஷணையா ஒரு ராமகதை, அது அயோத்தியாவில் எழுதினார். அப்புறம் என்ன பண்ணார், மூணுத்தையும் கலந்துட்டார், மூணுத்தையும் கலந்து ஒரே கிரந்தமாக்கிட்டார். அது நடக்கும், அது
சில மகான்களோட கவித்திரதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆரம்பத்தில் ஒரே கிரந்தமாக பண்ணி அதை பிரிக்கிறதும் வழக்கம் உண்டு, பல கிரந்தமாக பண்ணி சேர்க்கறதும் வழக்கம் உண்டு, எடிட்டிங். இப்போ வாரணாசியில் இருக்கார், வாரணாசியில் வந்து இருந்துருக்கார். வாரணாசி சத்சங்கம் அத ராமாக்யா காசியம் கத்வா கங்கா தட்டைய பிரபு, அங்கேயே சத்சங்கம் சாதுக்களோட ஹரிகீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கார். ஏதஸ்மின் அந்தரே சம்புஹு விஸ்வநாதா விருஷத்வஜா பக்தஸ்ரேஷ்டம் திரஷ்டுகாமஹா தஸ்யே திருஷ்டிபதம் கதஹா. துளசிதாஸ் வாரணாசியில் இருந்த காலத்தில் ராமாயணம் அப்படிங்கிற கிரந்தம் எழுத ஆரம்பித்தார். அவர் எழுதுகிற ராமாயணத்துக்கு ராமச்சரித மானசம் என்று பெயர். ராமச்சரித்திரமாகிய மானசரோவர், அதான் அதுக்கு அர்த்தம். ரொம்ப உஷ்ணமா இருக்கக்கூடிய இந்த சம்சாரம், இந்த சம்சாரத்துல நல்ல ஒரு சீதளமான மானசரோவராக இந்த கிரந்தம் இருக்கட்டும். ஸ்ரீமத் ராமச்சரித்திர மானசமிதம் பக்தியா அவகாஹந்தியே தே சம்சார பதங்க கோர கிரணை தஹ்யந்தி நோ மாணவா. துளசிதாசனுடைய ஸ்லோகம் புண்ணியம் பாபஹரம் சதா சிவகரம் விஞ்ஞான பக்தி பிரதம் மாயா மோகமலாபகம் சுவிமலம் பிரேம அம்பு பூர்ணம் சுபம் ஸ்ரீமத் ராமச்சரித்திர மானசம். ராமச்சரித்திர மானசத்துல யார் யாரெல்லாம் அவகாஹன ஸ்நானம் பண்றாளோ அவள சம்சாரமாகிய வெயில் எதுவும் பண்ணாது, இந்த ஒரு கிரீஷ்மம் எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்றார். இந்த கிரந்தத்தை அவர் அருளி செய்கிறார். இந்த கிரந்தத்தை அருளி செய்யும் பொழுதே தினம் ஸ்ரத்தையா ராத்திரி வேளையில் தான் எழுதுவார். ராத்திரி எழுதிட்டு அப்படியே எடுத்து வச்சுடுவார். கால வேளையில திறந்து பார்த்தோன்னா காணல. எது காணல? புஸ்தகம் காணலைன்னா பரவாயில்ல, லிபி காணல. புஸ்தகம் அப்படியே தான் இருக்கு, ஓலைச்சுவடி அப்படியே தான் இருக்கு, அல்லது காகதம் அப்படி எதிர எழுதினாருன்னு தெரியல. அவர் அவ காலத்திலேயே காகதம் உண்டு, பேப்பர் உண்டு. அதுல வந்து உள்ள இருக்கிற கிரந்தம் பட்டுப்பட்டும் காணா போயிடுறது, எழுத்து காணா போயிடுறது. அப்படி பார்க்கிறார், என்னது இது? கிரந்தமே புஸ்தகமே காணா போச்சு அப்படின்னா யாரோ திருட வந்து எடுத்துட்டு போறான்னு அர்த்தம். உள்ள இருக்கிற எழுத்து மட்டும் காணா போறது அப்படின்னா ஏதோ ஏதோ தெய்வ லீல. அது தெய்வ லீல. எப்படி இந்த எழுத்து மட்டும் காணா போறதுன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு ராத்திரி தூங்கவே இல்லை அவர், ஒற்றா ஒற்றா முடிச்சுட்டு அதையே பார்த்துட்டே இருக்கார். எப்படி 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 பார்த்துட்டே இருக்கார். பார்த்துட்டே இருக்கும் பொழுது நல்ல ஒரு ராத்திரி வேலை இருக்கும், 12-12.5 மணி. அப்படியே எல்லாம் மறைஞ்சு போறது, எழுத்தெல்லாம் எழுத்து மறைஞ்சு போன உடனே அப்படி ஆச்சரியப்பட்டு முகத்தை தூக்கி பார்க்கிறார். எழுத்தாப்புல விஸ்வநாதர் சந்திரகலாதரனாக விஸ்வநாதர் காட்சி கொடுக்கிறார். விஸ்வநாத தரிசனம் உடனே துளசிதாசர் எழுந்துட்டு நமஸ்காரம் பண்றார். விஸ்வநாதர் சொல்றார், நான் தான்ப்பா எடுத்துட்டு போறேன், எந்த திருட வந்து எடுத்துட்டு போறான்னு பாக்குறேன்னு வந்தியோ. ஹரன் ஹரன் திருடுறவன் அறிந்தாலும் திருடம், ரெண்டு பேருமே சித்த சோறாள். உள்ளம் கவர் கல்வம் அப்படின்னு பாடினார் நாயன்மார். மாதிரி கொண்டு போயிட்டார், எழுத்துக்கள்லாம் கொண்டு போயிட்டார். சொன்னார் விஸ்வநாதர் சொன்னார், சகார ராஷ்டிரபாஷாயாம் சங்கரஸ்யானுசாசனாத் ஸ்ரீமத் ராமாயணம் காவியம் மதுரம் வைஷ்ணவோத்தம. அப்பா, நீ ராமச்சரித்த மானசங்கிற இந்த கிரந்தத்தை சம்ஸ்கிருதத்துல எழுதுகிறாய், சம்ஸ்கிருதத்துலதான் ஏற்கனவே ராமாயணம் இருக்கே, அதுக்கு மேல யாரு எழுதிட முடியும்? மகர்ஷி வால்மீகி அத்தியாச்சரியமா சம்ஸ்கிருதத்துல அருளி செய்திருக்கிறார்.
அற்புதமான கிரந்தம். மறுபடியும் சம்ஸ்கிருதத்துல ஒரு ராமாயணம் என்னத்துக்கு? சம்ஸ்கிருதத்திலேயே நீ எழுதினா மறுபடியும் ஏதோ சில வித்வான்கள் தான் புரிஞ்சுக்க முடியும் என்று ஆயிடும். அதுவே நீ வந்து தேசிய பாஷையில எல்லாருக்கும் புரியற மாதிரியா நீ ராமாயணத்தை எழுதணும், ராமகதையை எழுதணும் என்று விஸ்வநாதர் சொல்றார். இது தற்போதைய காலத்துக்கு அது ரொம்ப பொருத்தமான விஷயம். இப்பொழுது அவசியம் தேசிய பாஷையில ஒரு ராமகதை தேவை, அதனால அப்படிப்பட்ட ஒரு ராமகதையை செய்வாய் என்று சங்கரனுடைய அனுசாசனம், சிவபெருமானுடைய ஆக்யம் அதை மனசுல வாங்கிட்டார் துளசிதாஸ். அதனாலேயே அதுக்கு மேல அவர் அவதி, அவதின்னு பேர் இந்த பாஷைக்கு. ஹிந்தி தான், அது ஒரு விதமான ஹிந்தி, அது ரொம்ப உயர்ந்த பாஷை. அவதி அப்படிங்கிறது ரொம்ப எலிவேட்டடான லாங்குவேஜ், அது ரொம்ப நாகரிகமான பாஷை, உயர்ந்த பாஷை. அப்பேற்பட்ட அந்த ஒரு பாஷையில ராமச்சரித்த மானசம் என்கின்ற கிரந்தத்தை வைஷ்ணவோத்தமரான துளசிதாஸ் அருளி செய்கிறார். அதுலேயே சில சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை இங்கே அங்கே சேர்த்து, இப்போ கூட ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் சொன்னேனே, புண்ணியம் பாபகரம் சதாசிவகரம், இது மாதிரி பலவேறு சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் நடுநடுல வரும் இந்த கிரந்தத்திலேயே. இருந்தாலும் பிரதானமாக இது ஹிந்துஸ்தானியில தான், ஹிந்தி பாஷையில தான் அமைஞ்சிருக்கு. ஹிந்தி பாஷையில இது தேசிய பாஷையில அமைஞ்சிருக்கிறதுனாலயே என்ன இருக்குது அப்படின்னேன், எல்லாருக்கும் புரியும்படியாக, எல்லாருடைய ஹிருதயத்தையும் ஸ்பர்சம் பண்ணும்படியாக ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த கிரந்தம் புகுந்து புறப்பட்டது என்கிறத நாம் பார்க்கிறோம். சீதாவல்லபலாலுகீ.